कृष्णा जय बोलो, शांति ब्रह्मम संत एकनाथ महाराज की जय। पांडुरंग 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 पाही माम, पंढरीनाथा पंढरीनाथा रक्ष माम। पांडुरंग 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 पाही माम, पंढरीनाथा पंढरीनाथा रक्ष माम। पांडुरंग 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 पाही माम, पंढरीनाथा पंढरीनाथा रक्ष माम। जय बोलो संत एकनाथ महाराज की जय। महायोग पीठे थटे भीमरथ्या वरम पुंडरीकाय दातुं मुनीन्द्रैः, समागत्य तिष्ठन्तम् आनंदकंथम परब्रह्मलिंगं भजे पांडुरंगं। महोन्नतमान சந்த் ஏகநா சரித்திரம் இன்னைக்கு 25வது நாள். ஏகநாத் எல்லாருக்கும் ஒரு சாந்திய, நம்பிக்கைய, தைரியத்தை, சமாதானத்தை, நிம்மதியை அழகா கொடுத்துருக்கார். விட்டோபாவாக 12 வருஷம் இருந்தவன் திரும்பவும் அதே வீட்டுக்கு கேசவனாக வந்துட்டான். விட்டோபாவா பஜனை பாட வந்தான், கேசவனாக பாகவதம் அனுபவிக்க வந்தான். அது அவனுக்கு ஏகநாதர் கூட இருக்கணும், அவ்வளவுதான். இதுக்கு மேல அவனுக்கு வேற ஒன்றும் தோணலை. அப்ப ரொம்ப ஆச்சரியமாக ஏகநாதர் மேல எல்லாருக்கும் போறாம, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பிரதிஷ்டான புறத்துல இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு நிறைய பேர், நமக்கு தான் வேதம் தெரியும், நம்ம கூட தான் நிறைய ஸ்லோகம் தெரியும், நம்ம கூட தான் தர்மத்தை சொல்லுவோம் அப்படின்னு அவாவா ஆள் ஆளுக்கு பாக்குறவா கிட்டலாம் தர்மத்தை சொல்றா, பாக்குறவா கிட்டலாம் அவளுடைய பாண்டித்யத்தெல்லாம் காற்றா. அவளுக்கு ஒண்ணு புரியல, அடுத்தவா மேல அக்கறையோட ஒரு விஷயம் சொல்றதுன்றது வேறு, தன்னுடைய மேதாவிலாசத்தை காட்டுறதுன்னு வேறு. இப்ப பள்ளிக்கூடத்தில் ஒரு வாத்தியார் பாடம் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிள்ளைகளுக்கு அதை புரிய வைக்கணும், இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் முன்னேறணும்னு அக்கறையோடு எடுப்பா. அப்ப தானாகவே அந்த டே புரிஞ்சுதாடா, ஹோம்ஒர்க் எழுதுங்கடா அப்படின்லாம் சொல்லி ஸ்பெஷலாக ஸ்பெஷல் கிளாஸ்லாம் அந்த காலத்தில் எல்லாம், இன்றைக்கும் பல பள்ளிக்கூடங்களில் வாத்தியாரே ஆசையாக ஸ்பெஷல் கிளாஸ்லாம் வைப்போம், பசங்க நல்லா மார்க் வாங்கணும். அந்த டீச்சருக்கு இருக்கிற மரியாதை டியூஷனுக்கோ அவனுக்கு எல்லாம் நான் சொல்லித்தரேன், என்னென்ன முக்கியமான கொஸ்டின் நான் சொல்லி தந்துடுறேன், நீ அழகாக உனக்கு 90 மார்க் வாங்க வைக்கிறது என் பொறுப்பு அப்படின்னு சில பேர் வந்து, அதாவது டியூஷன் எடுக்கிற தப்பு அப்படின்லாம் நான் சொல்ல வரல, சில பேர் வந்து கமர்ஷியலாக இதை வந்து அந்த பிள்ளைகளிடத்துல வருமானத்தை பிராதானியமாக வச்சுட்டு அவர்களுடைய எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவா. அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம்தான் ஏகநாதருக்கும் இவாளுக்கும். ஆனால் நான் பார்த்துருக்கேன் பல ஊர்களில் அந்த டியூஷன் கிளாஸஸ் ஆயிரக்கணக்கில் வாங்குவா, பலதுனால முக்கியமாக பாம்பேயில் நான் பார்த்துருக்கேன். கிளாஸை பாடமே எடுக்க மாட்டாங்க, டியூஷனில் தான் படிக்கிறீங்க அப்படின்னுடுவா, ரொம்ப கஷ்டம். அப்போ அந்த மாதிரி எனக்கு விஷயம் தெரிஞ்சுன்னு போட்டு ஓவராக திணிச்சோம்னா ஒன்றும் புரியாது. ஒரு உபன்யாசகர் இருந்தாராம், அவருக்கு அப்படி ஒரு மேதா விலாசம், யாராவது கிடைச்சாச்சுன்னா எல்லாத்தையும் அப்படி அள்ளி கொட்டுவார். ஒரு தடவை அந்த மாதிரி ஏதோ சொல்லிகிட்டே இருக்கார், எல்லாரும் கொஞ்சமாக இருந்து போயிட்டா ஒருத்த மட்டும் உட்காந்துட்டே இருந்தானோ,
அப்போ இவருக்கு ரொம்ப சந்தோஷம். இவன் ஒரு தான் சரியாகணும் எல்லாம் சொல்லி முடிச்சாராம். சொல்லி முடிச்சவன் அப்படியே உட்காந்து ஆன்னு பார்த்துருக்கான். அவள் சிரிக்கும்போது இவனு சிரிப்பான். அப்படியே தான் நடந்துட்டுருக்குது. எல்லாம் சொல்லி முடிச்சவனே, என்னப்பா நீ தான் ஞானவான், நான் சொன்னது எல்லாம் புரிஞ்சுதா? உடனே ஏதோ சொன்னான், நீங்கள் ஏதோ எப்பயோ ஒரு புரியாத பாஷையில் பேசியிருந்தீங்க, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு உட்காந்துட்டு இருந்தேன். எனக்கும் பொழுது போகலை, தூக்கமும் வரல. சரி நீங்கள் பாட்டுக்கு பேசிட்டீங்களேன்னு நான் கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னுட்டான். இப்படி இருந்து உபன்யாசகருக்கு என்ன விஷயமோ அதை சொல்ல சுருங்க சொல்லணும். திருவள்ளுவர் போல பொறாமையில் ஒரு வேலை பண்ணோம் அப்படின்னாலே நிச்சயமாக அதில் வந்து அந்த அழகு வராது. அந்த ஒரு தெய்வீகம் வராது. இப்போ தெய்வ விஷயங்களே எடுத்துக்கோங்களேன். பகவானை நினச்சிண்டு பகவத் தியானத்தோட சொல்கிறதுக்கும் இந்த மேடையில் இவ்வளவு இருந்தால் பணம் கொடுத்தா நான் சொற்பொழிவாற்றுவேன் சொல்கிறது நிறைய வித்தியாசம் உண்டு. அப்போ தியாகராஜருடைய கீர்த்தனையை ஆந்திராவில் தான் பத்ராச்சல கீர்த்தனை, தியாகராஜ கீர்த்தனை சர்வசாதாரணமாக இருக்கக்கூடிய ரொம்ப பிச்செடுக்க வச்சுக்கோங்களேன், அவள்லாம் கூட சர்வசாதாரணமாக பாடி பிச்செடுப்பா ட்ரெயின்லாம். நிஜமாக நான் சொல்கிறேன், அவள் பாடுற மாதிரி இந்த சங்கீத வித்வான்கள்லாம் பாடவே முடியாது. ஏன்னா அவன் தியாகராஜன் நம்பி இன்றைக்கி எனக்கு சாப்பாடு போடுவார் அப்படின்னு பத்ராச்சல ராமதாசரோட நினச்சிண்டு அழகாக பஜனை பாடுவார். அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு இல்லையா? அது போலே தான் சந்த் ஏகநாத் மகாராஜினுடைய ஆத்மார்த்தமான பகவத் விஷயமும் மற்றவாளுடைய சாஸ்திர சம்பந்தமான சாஸ்திரத்தை எனக்கு தெரியும்னு சொல்றதும் ரெண்டு நிறைய வித்தியாசம் உண்டு. இது ஆத்மாவும் ஆத்மாவும் பேசுகிற விஷயம். இங்க வந்து புத்தி சாதுரியத்துக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு சொல்லுங்க? ஒரு அம்மா குழந்தைகிட்ட என்ன பெரிய ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபைன் தி எவர் பெஸ்ட் கிராமட்டிக்கல் லாங்குவேஜாக பேசுகிறா? பிரயோஜனமே இல்லை. அதுக்கு அச்சு பிச்சுன்னு எதையான அம்மா வளரணும், அந்த குழந்தை சிரிக்கும், அந்த லவ்வை அது என்ஜாய் பண்ணும். இவ்வளோதானே? அதை விட்டுட்டு அம்மா வந்து ஒரு மை டியர் சன், ஐ எம் ட்ரூலி லவ்விங் யூ ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட், யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் மை லவ் அப்படின்னா குழந்தை ஒரு 2 நிமிஷம் தூங்கி போயிடும். அப்படி அழ ஆரம்பிச்சு அம்மா நன்னா இருந்தது என்னமோ ஆயிடுத்து. இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஏகநாதர் அம்மா போல. அதனால தான் அவரால் பெரிய சம்ஸ்கிருத விஷயம் வேத விஷயத்தெல்லாம் சரளமாக மராட்டி பாஷையில் சொல்ல முடியும். எப்படி நம்மாழ்வார் எவ்வளவு சர்வசாதாரணமாக சாமவேத சாரத்தை திருவாய் மொழியில் அப்படி ஜஸ்ட் லைக் தட் சொல்கிறார். அது மாதிரி தான் சந்த் ஏக்நாத் மகாராஜ். அப்ப பொறாம என்ன காரணம் கிடைக்கும், எப்படி இவரை மாட்டி விட்டு எப்படி இவருக்கு ஒரு அவப்பெயர் உண்டாக்கி அதை பார்த்து சந்தோஷப்படலாம்னு ஒரு அல்ப ஆசை. இதெல்லாம் பொறாமையின் வெளிப்பாடு. இந்த குழந்தைகள்லாம் யாராவது பண்ணத்தவ குத்தி குத்தி காட்டும். ஓ பண்ணா பண்ணா, இது என்ன தெரியுமா? அதுக்கு அந்த குழந்தை மேல பொறாமை. அதுக்கு இருக்கிற நற்பெயருக்கு ஒரு களங்கம் விளைவிக்கிறதுக்கு என்ன கிடைக்கும்னு தேடும். இந்த ஸ்கூல் லீடர்கள்லாம் இருக்கும் பாருங்க, முக்கால்வாசி கிளாஸ்ல லீடரா சில டைம் டீச்சர்லாம் வேலை இருக்குன்னா பார்த்துக்கோ, யாராவது அதுக்குன்னே முஷி முஷி பார்த்துட்டு இருக்கும். அதுக்கு வேண்டப்பட்ட ஆள் பேசினா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடும், வேண்டாத ஆள் பேசினா உடனே டீச்சர்கிட்ட மாட்டிடுவோம். ஜலஸ், பொறாமை. இது குழந்தைகள்னால் நமக்கு தெரியறது, பெரியவாளும் இதே கதை தான். யார் வீட்லையாவது யார் வீட்டு குடும்பத்தையாவது தலையை உருட்டுறான்னா இவாளுக்கு அவள் மேலே பொறாமை, அவ்வளோதான். இது நிறைய நான் பார்த்துருக்கேன். யாராவது ஆம்பளை வந்து ஆஃபீஸ்லேயே வந்துட்டு அவன் ஒன்றுமே பண்ணுறதில்ல, அவனுக்கு பெருசாக எல்லாம் கொடுக்குறான், பொறாமை.
நம்ம நினச்சி பண்ண சும்மாவே அவன் வேலை பண்ணுறதில்ல போல இருக்கு, நம்ம பாதுக்க ரொம்ப வேலை பண்ணுறா, ஒரு மண்ணாங்கட்டியும் இருக்காது. பொறாமையின் வெளிப்பாடு நமக்கு இதெல்லாம் பொறாமை அப்படின்னு தெரியாது. இந்த பொறாமைக்கு வந்து வயசு வித்தியாசம் இல்லைன்னா ஏழை பணக்காரன் பெரிய பண்டிதன் அதெல்லாம் கிடையாது. யாருக்கு வேணால் எதில் வேணால் எப்போ வேணால் எப்படி வேண்டுமானாலும் பொறாமை வரும். பிரதிஷ்டானபுரத்தில் இருக்க பிராமணாளுக்கு என்ன காரணம் கிடைக்கும்னு பார்த்தா, ஒரு நாள் ராத்திரி நாலு பிராமணர்கள் பசியில மழையில நனைஞ்சின்றவரை ஏகநாதர் வீட்டை காட்டிட்டா. கதவை தட்டியாச்சு, அவளும் பசிக்கிறது ஏற்பாடு சாப்பாடு ஏற்பாடு பண்ணுமான்றார் கிரிஜாபாய். கிரிஜாபாய் சொல்றா, விறகில்ல சுவாமி. உடனே இப்படி யோசிக்கிறார், பார்த்தா அந்த காலத்துலலாம் ஓடு வீடர்னா நிறைய மரங்கள் வச்சிருப்பான் வீட்டில், மரத்தூண், மரத்திலேயே மேலே உத்தரம், மரத்திலேயே லாஃப்ட், எல்லாம் நிறைய மரம் தான் இருக்கும். உத்தவன் கிட்ட சொல்லார், ஒரு பக்கம் பிரித்து எடுத்துடும் அந்த மரத்திலலாம், மரத்தை எடுத்து பிரித்து விறகாய் யூஸ் பண்ணிக்கொண்டோம். யாரால முடியும், யாரால முடியும்? நம்மெல்லாம் படித்த பேப்பரை பத்திரமா அடுக்கி வச்சு அதை மாத கடைசியில் பேப்பர் காரனுக்கு போட்டு அதையும் பைசா வாங்குற ஆள். அவர் சொல்றார், வீட்டுடைய ஒரு பகுதியை உடைச்சு அந்த மர சாமான்களை எடுத்து அந்த மரத்தை பிச்சு அதை விறகா கொடுன்றார். உத்தவன் சொல்றார், பண்ணலாம் சுவாமி, ஆனால் ரொம்ப நேரமாகும், பெரிய வேலை அது, ஏன்னா கரெக்டாக மேலேந்து பிச்சுட்டு வரணும், ராத்திரியில் மழை அப்படின்னு உடனே இப்படி பார்க்குறாராம் ஏகநாதர். இவாளுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. அவர் சொன்ன உடனே அந்த பிராமணர்கள் நடுங்கி போயிட்டா, சுவாமி அப்படிலாம் வேண்டாம், எங்களுக்கு இது மாதிரிலாம் பல நாள் பழக்கம் உண்டு, எங்களுக்கு தான் நாங்கள் விரும்பப்படுத்துவோம், குடிக்க தண்ணி அது குடிச்சுன்னா பரவாயில்ல, தான் பழம் இருந்தால் கூட போதும் அப்படின்லாம் சொல்கிறார் ஏகநாதர். ஒரு நிமிஷம்னு உள்ளே போனார், டமால் டிமில் சத்தம், கட்டில் உடச்சுருக்கார், கட்டில் காஞ்ச கட்டை தானே, என்னமோ ஏன் உள்ள போய் பார்த்தா கட்டில் உடச்சுருக்கார் ஏகநாதர். உத்தவர் ஓடி வந்தார், கண்கள் ஆனதுக்கு தோன்றிய சுவாமி நானும் வரணும், ரெண்டு பேரும் சேர்ந்து உடைக்கிறார். இதை பார்த்தோடனே கிரிஜாபாய் பாடுக அரிசியெல்லாம் களைய ஆரம்பிச்சுட்டா, காய்கறிகள்லாம் திருத்த ஆரம்பிச்சுட்டா. வந்த பிராமணர்கள்லாம் நடுங்கி போயிட்டா, என்ன சுவாமி நல்ல கட்டில் அவ்வளோ அழகா இருக்கு, இதை போய் உடைக்கிறாளே. ஏகநாதர் சிரிக்கிறார், கட்டில் இல்லைன்னா தரையில் படுத்துக்கலாம், ஆகாரம் இல்லாமல் இருக்க முடியாது. அது ராத்திரி மழையில் வந்திருக்கள், நனைஞ்சு வந்திருக்கள், அப்போ ஆகாரம் கொடுக்கணும், அதானே தர்மம். கட்டில் என்ன கட்டில், எல்லாரும் பிறக்கும் பொழுதே கட்டில்ல பிறந்தோமான்னு அம்மாவோட வயிற்றுக்குள்ள தானே இருந்தோம் இல்லையா, கட்டில் முக்கியம் இல்லை சுவாமி, உங்கள் பசி ஆறணம். ஏன்னா பகவான் கீதையில சொல்றான், அகம் வைஸ்வோனரோ பூத்வா பிராணி நாம் தேகமாசிரித பிராண அபான சமாயுக்த பசாம் எண்ணம் சதுர்விதம். எல்லாருடைய உள்ளுக்குள்ளும் வைஸ்வானர் என்ற அக்னியாக பசியாக நானே இருக்கிறேன்றான் கண்ணன். அந்த பசிக்கான உணவும் நானே அப்படின்றான், பசியும் நானே, பசிக்கு உணவும் நானே, அதன் ஜீரணிக்கும் தன்மையும் நானே. அப்ப ஏகநாதர் சொன்னார், அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, உடனே கிடக்கிறேன், அவர் பாட்டு சொல்லி முடிச்சாச்சு, அழகாக பற்ற வச்சாச்சு, வச்சவர் உடனே அழகாக அவளுக்கெல்லாம் வெந்நீர் கொடுக்குறார் உடம்புக்கு கொஞ்சம் வெது வெதுன்னு தொடச்சிக்கிறதுக்கு. உடச்சதுலேயே கொஞ்சம் அந்த கட்டிலுடைய கால்கள் சில இதெல்லாம் எடுத்து இதெல்லாம் இருக்கும், சருகெல்லாம் இருக்கும், அந்த ஃப்ராய்ப்பெல்லாம் சொல்லுவாங்க ஃப்ராய், அதெல்லாம் எடுத்து அப்படி குமிட்டி அதெல்லாம் ஏற்றி அவளுக்கு கொஞ்சம் அப்படி குளிர் அடங்கிறதுக்கு.
கற்பனை பண்ணி பாருங்க, இனிமேல் கட்டிலில் படுக்கும்போது ஏகநாதர் நினச்சிக்கோங்க. நம்மெல்லாம் 1008 அதை பண்ணேன் இதை பண்ணேன்றோம். இதெல்லாம் பண்ணணும்னா என்ன ஒரு மனசு வேணும், என்ன ஒரு பகவத் தியானம் வேணும். அதிதி தேவோ பவ, விருந்தாளி ஸ்வயம் தெய்வம், விஷ்ணுவே வரார் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றத பூரணமாக நம்புகிறவர், பூரணமாக உத்துண்டவர், பூரணமாக அதை அனுஷ்டானத்தில் கொண்டு வந்திருக்கிறவர். அத்தனை அழகா அதுக்குள்ள கிரிஜாபாய் சந்தோஷமா சமைக்கிறார். இப்போ ஒருத்தனை உங்க வீட்டில் உங்க வீட்டுக்காரோ யாரோ பண்றா சொன்னா அவங்களும் அறிவு பைத்தியத்தையும் முடிச்சு போச்சா, நல்ல கட்டில உடைக்கல ஜெல்லன வேற எங்கேயா போய் சாப்பிட்டுக்க போறா டக்குன்னு சொல்லிடுவோம் லோகத்துல. கிரிஜாபாய் சந்தோஷப்படுறா, ஆஹா ஜோர், அவ்வளவு சந்தோஷம், நான் இவ்வளவு அழகா அத்தனை பேருக்கு சமைக்கிறதுக்கு பாக்கியம் கிடைச்சது, அர்த்தராத்திரி இருக்கிற தூக்கத்தை கெடுத்து வச்சா இங்க வந்தாலும் அவளை முறைக்க வேண்டாமா, நம்ம ஆட்டிடியூட்ல வாக்கிட்ட ஒரு கோபத்தை வெடிப்பை காட்ட வேண்டாமா. கிரிஜாபாய் காட்டல, உத்தவர் காட்டல, சாட்சியா கேசவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கார். அவரும் வந்து நாலு காலை உடைக்கிறார், கட்டில் காலை உடைச்சி கொடுக்கிறார், கண்கள்ல கண்ணீரோடு. ஏண்டான்னா எல்லாத்துக்குள்ளேயும் விட்டலன் இருக்கான், விட்டோபா இருக்கான்ற அந்த பாவத்தோட தானே அவர் பண்றார். அந்த விட்டோபாவே இத்தனையும் பார்த்துட்டு இருக்கான்னா அவனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ரஹ கருணயேவச நிர்மமோ நிரஹங்கார சுகதுக்க சமதுக்க சுகக்ஷமி. எல்லாத்தையும் சமமா ஏத்துண்டு, பொறுமையா ஏத்துண்டு, எல்லார்கிட்டையும் அன்போட இருக்க முடியுமானா ஏகநாதரால. அதுக்குள்ள ஜோரா சமையல் ஆயாச்சு. அந்த அர்த்த ராத்திரியில அவளுக்கெல்லாம் இலைய போட்டு சுட சுட அன்னம் பரிமாறி சாப்பிட வச்சு, அவள் சாப்பிட்டு முடிச்சுன்னு அவளுக்கெல்லாம் தாம்பூலம் கொடுத்து, அவள் படுக்கிறதுக்கு இடம் ஒத்தாசு பண்ணி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் கிரிஜா பாய், உத்தவர், கேசவர், நம்ம ஏக்நாத் மகராஜ் எல்லாரும் படுத்துக்கிறா. இப்போ நம்மெல்லாம் இந்த மாதிரி ராத்திரி லேட்டாக படுத்தோம்னா காதல் நிச்சயமாக லேட்டாக தான் எழுந்துப்போம். ஆனால் அவர் பாட்டுக்கு எப்பொழுதும் போல் எழுந்து காத்தால் எழுந்தாச்சு. அதுக்குள்ளே வாழலாம் பிராமணர்கள்லாம் எழுந்தா எல்லாரையும் அழிச்சுட்டு போனார். கோதாவரில் ஒரு ஸ்நானம், கோதாவரில் சந்தியாந்திரம் எல்லாம் முடிஞ்சது. அவள் இருந்து சாப்பிட்டு போக சொன்னார், இல்லை நான் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் நாலு பேரும் கிளம்புறா. போகிற வெளில அந்த பிராமணர்கள்லாம் காத்துட்டு இருக்கா, என்ன ஆச்சு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இவளை பார்த்தோன்னு என்ன கொடுத்தாரா, வரையில் யார்கிட்டையும் விதகே கிடையாது, பாவம் என்ன பண்ணுறது, இல்லைன்னு சொல்லியிருப்பார், நீங்களும் பரவாயில்லைன்னு படுத்துட்டு இருந்திருப்பேள், இப்போ காத்தால் சாப்பிட்டு போக வேண்டியது தானே. உடனே அந்த பிராமணர்கள் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு சொன்னாவா, நீங்கள் அவர் வீட்டை எங்களுக்கு காட்டினேன்ற ஒரு காரணத்துக்காக நாங்கள் ஒன்றும் சொல்லலை, அப்பேற்பட்ட ஒரு மகாத்மாவை தரிசனம் பண்ற பாக்கியத்தை நீங்க கொடுத்ததுனால உங்களுக்கு நமஸ்காரம். இப்ப எங்களுக்கு புரிஞ்சு கொடுத்து, நீங்க நேற்று நம்மட்டு சிரிப்பு சிரிக்கும் போது எங்களுக்கு புரியல, இப்ப புரிஞ்சாச்சு. அவரே எங்களை பட்டினி போடுவார், அவர் மேல அவர் அபவாதம் வரும்னு தானே ஆசைப்பட்டேன். அவர் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கொடுக்கல. அவர் ரொம்ப ஆச்சரியமா எங்களுக்கு சாப்பாடு போட்டார். எப்படி சாப்பாடு போட்டார், எங்க இருந்து? அவர் வீட்டையே பிக்க சொன்னார், வீட்டையே உடைக்க சொன்னார் கட்டை எடுக்கிறதுக்கு. ஆ பைத்தியமாவன், நீங்க தான் பைத்தியம் அவரை புரிஞ்சுக்காததுனால. அப்புறம் வீட்டை உடைச்சானோ, வீட்டை உடைக்கல, அதுக்கு ஒரு நேரமாகும் சொல்லி தன் படுத்துட்டு கட்டில உடைச்சு அந்த கட்டையை எரிச்சு அதுல சலுகை பண்ணி அதுல எங்களுக்கு நன்னா ஜோர பிரசாதம் கொடுத்தா. இப்பயும் சாப்பிட்டுட்டு தான் போச்சு சொன்னார். நாங்கள் தான் வேற ஊருக்கு போகணும்னு கிளம்பினோம். இதுக்கு மேலே அவரை சமப்படுத்துறதுல அர்த்தம் இல்லைன்னு நாங்கள் கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்றா. உடனே அவள்லாம் தலை குனிஞ்சுக்கிறா. அப்ப கூட அவர் மகாத்மான வாழால ஒத்துக்கொள்ள முடியலை. சே ஆமா, பெருசா கட்டில உடைச்சானா, அது ஆடிட்டு இருக்க கட்டிலா இருக்கும், இல்லாட்டி வேற யாராவது கட்டில் கொடுப்பா. அவளுக்கு என்ன, யாரோ ஏதோ கொடுக்குறா,
சொந்த பைசாவாக இருந்தால் தெரியும், எல்லாம் தானாக வர்றதில்லை, அதான் மருமை தெரியல. இப்படின்னா அப்படி அவ்வளோதானே, இது எதுவுமே இவரை பாதிக்கலை. இதுதான் ரகசியம். உலகம் ஏதான ஒன்று சொல்லும், நீங்க உங்களை பாதிக்காம பார்த்துக்கணும், இவ்வளோதான் உங்களால் பண்ண முடியும். தட் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். இப்போ கொரோனா, நீங்க உங்களை பாதிக்காம வீட்டுக்குள்ள இருந்து பார்த்துக்கலாம், அவ்வளோதான். அந்த மாதிரி மனதளவில் எல்லா இடத்துலருந்தும் விலகி நில்லுங்க. யாருடைய பொறாமையும் யாருடைய கோபமும் யாருடையதான எந்த விதமான எமோஷனும் உங்களை தொந்தரவு செய்ய அனுமதிக்காதீர்கள். நீங்கள் அனுமதிச்சாதான் உங்களை பாதிக்கும். நீங்கள் அனுமதிக்காத வரைக்கும் நிச்சயமாக உங்களை பாதிக்காது. இவாளுக்கு இன்னும் பொறாமை ஜாஸ்தியாக இருக்கு. அவள் வந்து அடுத்த ஒரு வாய்ப்பை தேடுறா, அந்த வாய்ப்பும் கிடைச்சது நிச்சயமாக நாளைக்கு தான். ராதே கிருஷ்ணா. பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா. சந்திரபாகதீரே பஜே பாண்டுரங்கா, சந்திரபாகதீர் பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா. ஜெய் போலோ சாந்தி பிரம்ம சந்த் ஏக்நாத் மகராஜ் கி ஜெய். ஜெய் போலோ சத்குரு ஜனார்தன சுவாமி கி ஜெய். குரு மாதா குரு பிதா, குரு அமுச்சி குல தேவதா, தோரப்படுத்தா சாங்கடே, குரு ரக்ஷி மாகே புடே, காயா வாச்சா ஆணி மன, குரு சரணீச்சே அர்ப்பண, ஏகா ஜனார்தனி சரண, குரு ஏகா ஜனார்தன். ஜெய் போலோ பண்டரிநாத் மகராஜ் கி ஜெய். ராதே கிருஷ்ணா.